அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்றாங்க. இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தட் மல்லூர் ஜாயிண்ட் காட்ஸ் ஓன் ஃப்ளேவர் ரெஸ்டாரன்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா ஓணம் ஃபுட் வந்து 22 வெரைட்டிஸ்ல மீல்ஸ் மாதிரி அன்லிமிட்டெட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால நாங்க இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நாங்க வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா எங்களுடைய நான்வெஜ் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. சோ எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டி நகர் வந்து பார்த்தசாரதி கொடுத்துல இருக்கு எக்ஸாக்டா. சோ நம்ம வாங்க உள்ள போய் பாக்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி எப்படி இருக்கு நம்ம சொல்லுவோம். மட்டன் சாப்ஸ் பீஸ்லாம் போட்டு நல்லா கார சாரமா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்து சாப்பிட்டு பார்ப்போம். அது இல்லாமல் வந்து இதில் இறைச்சி இலச்சி உலர்த்தியது பீப் ஃப்ரை. ஸோ கேரளா ஸ்பெஷலாக இலச்சி உலர்த்தியது கொடுத்துருக்காங்க. ஸோ அது சாப்பிட்டு பார்ப்போம். ஃபிஷ்ஷு வந்து ஃபிஷ் மேங்கோ கறி இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து புரோட்டாவோட நம்ம சாப்ஸ் வச்சு சாப்பிடுவோம். பரோட்டாவை பிச்சுட்டு அப்படியே அந்த கிரேவியோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பைசினஸ் செம்மையா இருக்கு. பரோட்டாவோட லேயர் வந்து பாருங்களேன் அவ்வளவு கிறிஸ்பா இருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த மட்டனோட ஃப்ளேவரு அதோட டெண்டன்சிலாம் பாருங்களேன். நான் மட்டன் சாப்பிடல. ஸோ நான் இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மட்டன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க, நேச்சுரல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டெண்டன்சியாக ஜூஸியாக இருக்குது. போடுற அந்த கார சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணியிருக்காங்க. கேட்டா கேரளா மட்டன் சாப்ஸ்னா அதோட மட்டன் சரி பெப்பரும் சரி இந்த மிளகா சரி எல்லாம் ஸ்பைஸியாக இருக்குது. பரோட்டாக்கும் இந்த மட்டன் சாப்ஸும் காம்பினேஷன் வந்து அத்தி ரெட்டி தான் வேற லெவலு. ஸோ அது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாங்கா கறி ஃபிஷ் மேங்கோ கறி இருக்கு. ஸோ மேலே மேங்கோலாம் போட்டிருக்காங்க. ஆவி பறக்க பறக்க மண்பானை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஃபிஷ் வந்து வஞ்சிரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இது அந்த பரோட்டாவோட எப்படி இருக்குன்னு சாப்பிடுவது நான் சொல்கிறேன். சுட்ட சுட இருக்குங்க, ஆவி பறக்க பறக்க சுட்ட சுட இருக்கு. ஐந்து சுட்டுது வந்து அந்த புளிப்பு தன்மை அந்த ஃபுல் அந்த ஃபிஷ் மேங்கோ கறியோட அந்த மேங்கோட புளிப்பு அதோட போட்டுக்கிற மசாலா இது எல்லாமே வந்து தூக்கலாக இருக்கு. டேஸ்ட் ஃப்ளேவரு புரோட்டாக்கு வந்து காம்பினேஷன் வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். அது இல்லாமல் வந்து ரைஸுக்கும் நல்ல காம்பினேஷனு. கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதுக்குள்ளே
ஆப்பம் வந்துருச்சு, மீன் நம்ம சாப்பிடுவோம், அது இல்லாம வஞ்சர மீன் போட்டிருக்காங்க, அவ்வளவு சாஃப்டா இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு மீன், சோ ஸ்லைஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சாப்பிடுமா? மீன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவுச்சி வடையே இல்லை, 100% வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன், இப்போ சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டா இருக்கு. புரோட்டாக்கும் இந்த இதுக்கும் மேங்கோ ஃபிஷ் கறிக்கு அதிரடி தான். ஸோ அது இல்லாமல் கூட வந்து ஆப்பம் இருக்கு, கேரளா ஆப்பம் இருக்கு, ஸோ அதோட நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சுட சுட இப்போ ஆப்பம் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் சாப்ஸ் கூட சாப்பிடுவோம். எனக்கு ஸ்பைசி பிடிக்கும், மிளகா வர வச்சு சாப்பிட்றேன், செம்மையா இருக்கு. கூட இந்த மட்டன் பீஸை வச்சுட்டு ஆப்பத்த மேலே இருக்கிற லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துட்டு நல்லா அவரை பிச்சுட்டு கூட அந்த மசாலாவோட விரட்டி அப்படியே சாப்பிடும்போது இது சும்மா இருக்கு. தண்ணி அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோகனட் தான் போட்டுருக்காங்க, ஃபுல்லா கோகனட்ல பண்ணிருக்காங்க, லேயரை பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க, கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த மேல் லேயர் பாருங்க அவ்வளோ கிறிஸ்பா இருக்கு, காம்பினேஷன் அதிரடி. அது இல்லாம மீன் குழம்போட மேங்கோ ஃபிஷ் கறியோட சாப்பிட்டு பார்ப்போம். புளிப்போட மேங்கோ கறிக்கு ஆப்பத்துக்கு சொல்றதுக்கு குறைய இல்லை, 100% வந்து செம்மையா இருக்கு. ஸோ இதெல்லாம் இதுன்னு வச்சுக்கேன் இறைச்சி உலர்த்தியது இருக்கு, ஸோ இது வந்து புரோட்டாவோட வச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் அலாகார்ட்ல ஆர்டர் பண்ணேன் செப்பரேட்டா, இது இல்லாம ஓணம் சாப்பாடு அடுத்து நம்ம சாப்பிடுவோம். இதை முடிச்சுட்டு விரட்சி உலக்கியது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, கூட கூட இருக்கிற மசாலா ஸ்பைஸ்னஸ் நல்லா ஹர்ப்ஸ் இங்கே இறங்கியிருக்கு. சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வாயில் போடும்போது கரையுது, வேற லெவலில் இருக்குது. ஆப்பத்துக்கு மேட்சிங் காம்பினேஷன், ஆப்பத்தோட சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்ட் மேட்ச். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் சாப்பாடு வாங்கியிருக்கோம், அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஆரம்பம் வந்து ஒரு ஓணம் பாட்டிலேருந்து நம்ம ஆரம்பித்து நம்ம இந்த மீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உத்தரத்தோமே வரோமே மே உளையாத்தா புண்ணீலா கூடவா சோடி அலையறையுது அணக்கம் இல்லாதே ஐஸ்வர்யம் அறியாதே எந்த அத்தவும் போலும் அறியாதே. ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு பாட்டு பாடியாச்சு, இப்போ வந்து நம்ம மீல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெய்பருப்பு, பைனாப்பிள் பச்சடி, பீட்ரூட் தோரன், பீட்ரூட் தோரன், கூட்டுக்கறி, கூட்டுக்கறி, அவியல், அவியல், சம்பந்தி, சம்பந்தி, இஞ்சி புளி, இஞ்சி புளி, காலன், காலன், குக்கும்பர்,
குக்கும்பர் கிச்சடி, இலக்கிப்பழம், இலக்கிப்பழம், நேந்திரம் சிப்ஸ், பப்படம், பப்படம். சோ இப்ப சின்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அமௌண்ட்? ஃபர்ஸ்ட் நெய்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி ghee mix பண்ணிருக்கு. ஓகே. சோ பிளேட் இருக்கா? பிளேட் பிளேட் இல்ல, இதுல இருந்து நீங்க சாப்பிடுங்க. இதுலயே சாப்பிடுங்க. பப்படம் சரி இருக்கு, பரவா சரி. ஓகே. சோ கொஞ்சம் சொல்ற மாதிரியே சாப்பிட்டு பாப்போம். கொஞ்சம் மட்டா சோறு எடுத்துக்கறோம். போட்டுட்டு அப்புறம் என்ன செய்ய பண்ணோம்? ஓகே, பனானா எடுத்தாச்சு. பருப்பு போட்டு mix பண்ணிடுங்க. நெய் பருப்பு போடணுமா? இன்னும் கொஞ்சம் போடவா? போடுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு mix பண்ணுங்க. சரி, mix பண்ணியாச்சு டேட்டா. அப்புறம் சாப்பிட்டு இது சைடு டிஷா நீங்க வந்து டச் பண்ணுங்க. இது இதோட இது 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 சாப்பிடலாமா? இது டச் பண்ணி சாப்பிடலாம். இது நீங்க சாப்பிடுங்க. நெய் பருப்பு லைட்டா சால்ட்டியா இருக்கும். இது கொஞ்சம் பைனாப்பிள் லைட்டா ஸ்வீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுத்துட்டு சாப்பிடலாமா? ப்ரோ இது வந்து ஒரு சைடு டிஷ் மாதிரி நீங்க ரைஸ் வந்து ஆர்ச் ரோட் சில பேருக்கு ஒயிட் ரைஸ் ஆனா ஒயிட் ரைஸ் கேரளா ரைஸ் வந்து ஆர்ச் ஜி அந்த கேரளா ரைஸ் வந்து ஒரு சாஃப்டா இருக்கு மட்டச்சோறு இது என்ன சேக்கறீங்க ஆக்சுவலா எதுமே சேக்கறது ரைஸ் கூட ரைஸ் மட்டா ரைஸ் இது வந்து பாயில் மட்டும் நம்ம குக்கர்ல அடிக்கிறது இல்ல அந்த குக்கர் ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி தரீங்க மேக்ஸிமம் 3 to 4 hours ஓகே பாயில் ஆ ஒரு டேஸ்ட் அது இல்ல அந்த நெய்யோட பருப்போட போட்டு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு இந்த துவையோட நம்ம ஷார்ட் பாப்போம் ட்ரையல் இதுதான் இஞ்சி இது சம்மந்தி இதுதான் தொகை இந்த பைனாப்பிள் பச்சடி பைனாப்பிள் பச்சடியோட சாப்பிடுமா பைனாப்பிள் பச்சடி கொடுத்துருக்கா கேட்டா அதோட அந்த மீட்ஸ்ல நம்ம மட்டாச்சோரோட பிரட்டி சாப்பிட்டு பார்ப்போம் ஜி உண்மையிலே ஜி பைனாப்பிள் தொகை வந்து ஒரு சாப்பிட்டு கிரண்டி சாப்பிடுவோம் நீங்க இந்த சம்மந்தி ரைஸ் சம்மந்தியா அது தோவை இருக்கு அது அப்படியே எடுத்து ரைஸ்ல போட்டு பரட்டி சாப்பிடுங்க ஓகே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ சம்மந்தி டச்சிங் வந்து இஞ்சி பொடி போட்டு சாப்பிடுங்க ஓகே ஓகே நான் என்ன போடுறீங்க சம்மந்தியில சம்மந்தி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்ப போட்டுக்க சம்மந்தி வந்து மேங்கோ சம்மந்தி மேங்கோ சம்மந்தி கோகனட் ரெட் chili கொஞ்சம் ஜிஞ்சர் அண்ட் salt இது மட்டும் தான் மேங்கோ கோகனட் ரெட் chili ஜிஞ்சர் அண்ட் salt salt இஞ்சி புளி பிக்கல் ஸ்வீட்டா இருக்கு டேம்லின் போடுறீங்களா பிளாக் ஜாங்கிரி அப்புறம் வந்து டேம்ரின் அப்புறம் சுக்கு போட்டு அவங்க இஞ்சி புளி பண்றாங்க இதோட அந்த துவையலுக்கு இதுக்கு நல்லா இருக்கு காம்பினேஷன் வந்து செம்மையா இருக்கு இந்த துவையலுக்கும் இந்த வந்து அவங்க கொடுத்த மட்டா ரைஸுக்கும் சான்ஸே இல்லை காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கு அதிரடியான சாப்பாடு சாம்பார் போயிடலாமா சாம்பார் கூட சாம்பார் கொடுத்துருக்காங்க சாம்பார் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் கத்திரிக்காய்லாம் போட்டு செமையா பண்ணியிருக்காங்க சாம்பார் ஸோ நம்ம சாம்பாரோட இது என்ன கேட்டா மீன்ஸா பச்சை மிளகா ஓரமாக வச்சுருக்கோம் வெரைட்டி வெரைட்டி கேட்டா இதுக்கு என்ன தொட்டு சாப்பிடலாம் அவியல் அவியல் நல்லா இருக்கும் அவியல் அவியல் ஸ்டோரி சாம்பார் மஸ்டாக்கா இருக்கு சோரோட மிக்சிங் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு போட்டுக்கிற மசாலா தாள் போட்டுக்கிற இந்த கத்தரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு வீட்டில் எப்படி செய்வாங்க ஒரு ஹோம்லி சாம்பார் அதோட யூனிக் அந்த ஃப்ரெஷ் தெரியுது சாம்பார் ஹை கிளாஸில் சூப்பராக இருக்குது சாம்பார் மட்டாசோருக்கு சாம்பார் அதிரடி கூட வந்து அவியல் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் அது இல்லாமல் வெஜிடபிள் செவன் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் போடுறீங்க ஓகே இது என்ன கேட்டா தேங்காவா இது தேங்காய் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு ஏழு வகையான வெஜிடபிள் போட்டு பண்றீங்க என்ன வாழைக்காய் வேற என்ன போடுறீங்க தேங்காய் பேஸ்ட் வந்து நம்மளுடைய சாப்பிட்டு போகும் ஆஹா
கண்டிப்பா சொல்றேன். தேங்காய் மேக்கில் பண்ணியிருக்காங்க, போட்டுக்கிற இந்த வாழைக்காய் முருங்காய் போட்டுக்கிற பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு டீசென்டான ஒரு வெஜ் இது என்ன சொல்றது அவியல், ஒரு அவியல். ஸோ இதுக்கு ரைஸுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் வந்து பிரட்டி சாப்பிடும்போது தனி டேஸ்ட், தனி டேஸ்ட், ஒரு தனி ஃபீல், தனி எக்ஸ்பீரியன்ஸ். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பொடி தேவனா போட்டு சாப்பிட்டுக்கலாம், நான் கூட போட்டு சாப்பிட்றேன். நல்லா இருக்கு இஞ்சி பொடிக்கும் போட்டு பிரட்டி சாப்பிடும்போது எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஃபீல் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கும் அந்த டேஸ்ட் எப்படின்னு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் அடுத்து அடுத்து நம்ம ரசம் போகலாம், ரசம் போயிடலாமா? வருஷத்துக்கு என்ன தொட்டு சாப்பிடலாம்? கூட்டுக்கறி இருக்கு, மறந்துட்டீங்க, குக்கும்பர் அப்பளத்துக்கு காலம் சாப்பிடுவோம், அப்பளம் கூட போட்டு சாப்பிடலாம், சாப்பிடுங்க. ரசத்துக்கு காலம் இந்த கிச்சடி ரெண்டு. ஜாகிரி ஃபீல் தெரியுது, ஒரு ரசம் நார்மலாக எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த டீசெண்டான ரசம். ரைஸ் இது வந்து காம்பினேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எண்ட் ஆஃப் டச்னு சொல்லுவாங்க ரைஸுக்கு ரசம், ஃபினிஷிங் டச். இது இல்லாமல் இது என்ன சொன்னீங்க, குக்கும்பர் கிச்சடி, குக்கும்பர் கிச்சடி கொஞ்சம் கூட போட்டுட்டு அப்புறம் சேனக்கிழங்கு பேஸ்டாக ஸோ இது சாப்பிட்டு என்ன கேட்டாது காஞ்ச புலனாக சைடில் ஒதுக்கி வச்சிருந்தோம். கூட பிரட்டு பிரட்டிட்டு யானையும் அந்த குக்கும்பரு காளான் இது ரெண்டுமே பிரட்டி நம்ம சாப்பிட்டு வருவோம். வாவ் அதிரடியாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு, எம்மியாக இருக்கு. ரசத்துக்கும் யானுக்கும் அந்த குக்கும்பம் இருக்கும் பேஸ்ட் போட்டு பெட்டி சாப்பிடும் போது ஒரு தனி ஃபீல், தனி சுகம், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்தது அடுத்து நம்ம மோர்கறி, மோர்கறி அடுத்து வந்து இவங்க ரைஸ் போட்டுருக்காங்க. அடுத்து நம்ம காம்பினேஷன் பெருக்கி சாப்பிட்றது மோர் காட்சி. இதில் வந்து இன்னைக்கு வந்து போட்ட மோர் அது புரியுது. மோர் காட்சி எதுக்கும் அந்த வாழைக்காய் பொரியலுக்கும் செம்மையாக இருக்கு. அது ஃப்ரெஷ் மோருங்க, இது பண்ணுறது தயிர் என்னமே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அவன் வந்து தாளிச்சதுலாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மட்டாச்சோருக்கும் இந்த மோர் குழம்புக்கும் காம்பினேஷன் வந்து அதிரடியாக இருக்கு, பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அது இல்லாமல் கூட வந்து இது என்ன சொன்னீங்க, பீட்ரூட் தோரல், பீட்ரூட் தோரல் இருக்கு, அதோட ஒரு பேட்டர் பார்த்து சாப்பிடுவோம். நல்லா பரட்டிட்டு ஃபினிஷிங்காக முடிப்போம். வேற லெவலு பீட்ரூட் தோரலுக்கும் ரைஸுக்கும் வேற லெவலுங்க.
ஒரே சொல்ற மாதிரி இல்ல கண்டிப்பா ஃபுல்லா அந்த பீட்ரூட் தோரணை வந்து தேங்காய் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கும் அந்த சோத்துக்கும் தட்டி சாப்பிடும் போது தனி டேஸ்ட் தனி ஃபீல் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கோம் ஓகே வியூவர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தட்டி மல்லு ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து கஸ்டமர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த கடையை இந்த ஷாப்பை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஹாய் சார் நீங்க எத்தனை வருஷமா இந்த கடையில் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நீங்க கேரளா பேசி கேட்கலாம் கேரளா எவ்வளவு ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க நான் 100% உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்காரு எனக்கு கேரளாவில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் வாய்ப்பு அந்த டேஸ்ட் எனக்கு இங்கே கிடைச்சிருக்கு ஓகே நீங்க என்ன சாப்பிட்டீங்க டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எனக்கு இதை கிடைச்சிருக்கு அது இல்லாமல் நம்ம வந்து நல்லா வயிறால் சாப்பிட்டாச்சு இப்போ டைஜஷனுக்கு வந்து சீரக தண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை குடிச்சிருவோம் ஃபுல்லாக வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ அது இல்லாமல் ஃபுல்லாக அந்த சீரகம் வந்து இதில் இறங்கிது ஃப்ளேவர் சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட் மீல் முடிச்சுட்டு நீங்கள் டைஜஷனாக இது குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது இல்லாமல் நீங்களும் வந்து நான் என்ன சொல்கிறேன் நீங்களும் இந்த ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக தட் மல்லு ஜாயிண்ட் வாங்க இந்த மாதிரி ஓணம் ஃபுட்டு நீங்களும் வந்து ஒரு வாடி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது இல்லாமல் உங்கள்கிட்ட அலாகாட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது நான் வெஜிடேரியன் விரும்ப போகிறீங்களா ஓணம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் மீல்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க செப்பரேட்டாக ஸோ அது இல்லாமல் அலாகாட்டில் உங்களுக்கு கூட எது தேவையோ நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது வந்து தட் மல்லு ஜாயிண்ட் வந்து ரொம்ப டிநகரில் எக்ஸாக்டாக பார்த்து சாரதி புறத்தில் இருக்குது எக்ஸாக்டாக வந்து சரவணா ஃபர்னிச்சருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எக்ஸாக்டாக ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போடுறேன் ஸோ நீங்கள் சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சி யூ ஆன் நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோ பாய்